ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ் சீரியல், அப்புறம் உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள்ட்ட அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 70கள் 80களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து காதலிக்கிறது அப்படின்னாலே வந்து இளையராஜா சாரோட மியூசிக் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி 90களில் பிறந்தவங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் யுவன் சங்கர் ராஜா சார் தான். யுவன் சங்கர் ராஜா வந்து போட்ட பாடல்கள் எல்லாமே மக்கள் மனசில் வந்து ரொம்ப நாள் தங்கியிருக்க மாதிரி ஒரு பாடல்கள். அதே மாதிரி வந்து காதலில் விழுந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பிடிக்கும், காதல் தோல்வியில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் தான் அவர் போட்டிருப்பார். அப்படிப்பட்ட யுவன் சங்கர் ராஜா எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டுட்ருப்பாரு. இந்த வருஷம் அவர் போட்டிருக்க பாட்டு தான் வந்து பியார் பிரேம காதல் படத்துக்காக வந்து ஹை ஆன் லவ். இந்த பியார் பிரேம காதல் படத்தில் யார் ஹீரோ ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ்னால ரொம்ப ஃபேமஸான ஹரிஷ், கல்யாணம், ரைசாவும் தான் ஹீரோ ஹீரோயின். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் இல்லைன்னு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை இந்த ஃபஸ்ட்டு பாட்டோட பேர் ஹை ஆன் லவ். இந்த பாட்டை எழுதினது நிரஞ்சன் பாரதி. இந்த பாடலை பாடுறவர் வந்து இப்போதைக்கு ஹிட்டான அது சிங்கர்னால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராம் தான். அவர் பாடியிருக்காரு. ஏ பெண்ணை என் நெஞ்சில் சாயாமல் சாய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு லிரிக்ஸ் ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காதலில் உருகி உருகி எழுதியிருக்காங்க. வீடியோவும் பார்க்குறதுக்கு உருகி உருகி எடுக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும். ரைசாவுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையில அந்த கெமிஸ்ட்ரிங் வாங்கலை, அது வந்து எக்கச்சக்கமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவ்வளோ க்ளோஸான இன்டிமேட்டான ரொமான்டிக் சீன்ஸ் அது எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையான ரெண்டு காதலர்களை நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் அந்த பாடல்கள் வந்து யுவன் சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் அந்த டோனில் கேட்கும் போது வந்து இன்னும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா வந்து சித் ஸ்ரீராம் விட யுவன் சங்கர் ராஜாவே பாடியிருந்தால் இன்னும் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த பேஸ் வாய்ஸில் அவரோட டோன் மாறும் போதெல்லாம் இருக்கிற அந்த ஃபீல் வந்து அவரோட வாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தோணல். அட்லீஸ்ட் வந்து ஒரிஜினல் சாங் ட்ராக் வரும்போது வந்து இவரோட வாய்ஸ்லேயும் ஒரு தடவை பாட்டு ரிலீஸ் பண்ணாருன்னா பாட்டு செம ஹிட் ஆகும். இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைசா ஹரிஷ் கல்யாணோட ஜோடி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் பிக் பாஸில் வேறு ஏதாச்சும் ஒரு ஜோடி ஒன்றா நடிக்கலாம், ஹீரோ ஹீரோயினா அது யாராக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்களில் உங்களோட மனசம் இருந்த உங்கள் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான லவ் சாங் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் சீரியல் பற்றிய அப்டேட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.